அஸ்ஸலாமு அலைக்கும் புலவர். நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் வந்து கீ வரைக்கும் எழுதுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி அடுத்த லெட்டர் கு. கு எப்படி எழுதுறேன்டா, ஃபஸ்ட் வந்து நான் காணா மாதிரி போட்டுட்டு இங்கனைக்கு வந்து என் பண்ணாமல் இன்னும் ஸ்டப் பண்ணி ஒரு கோடு ஒரு லைன் செக்மெண்ட் வந்து இழுக்கணும். மேலுக்கு மட்டும் இழுத்தான் கூனா காண மாதிரி போட்டு இப்படி மேலேக்கு இழுக்கணும். இதுதான் கூனா. கா கி கி கு 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 போகிற கூவண்ணா. கூவண்ணா எப்படி எழுதுறேன்டா, சானா மாதிரி எடுக்கணும். ஃபஸ்ட் சானா ஷேப்புக்கு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கீறி ஸ்லீப்பி லைன் ஒன்று கீறி திரும்ப இந்த லைன் வந்து இப்படி வளைச்சி எடுக்கணும். எடுத்து இங்கினைக்கு ஒரு செமி சர்க்கிள், இந்த இப்படி வந்தால் செமி சர்க்கிள் தானே, இங்கே ஒரு செமி சர்க்கிள் திரும்பின ஒரு செமி சர்க்கிள் போட்டு லைன் ஒன்று இப்படி இழுத்துடுற. இது வந்து கூவண்ணா கு கூ. அடுத்தது கேனா. கேனை எப்படி எழுதுறேன்டாக்கா, ஃபஸ்ட் வந்து சர்க்கிள் ஒன்று போட்டு ஒரு லைன் ஒன்று இப்படி இழுத்துடணும். இது என்னண்டா, ஒற்றை கொம்பு. சரியா, அதோட காணவ போட்டா கே. இதுதான் கே. அடுத்தது கே என்ன அப்படின்னா, ரெண்டு சர்க்கிள் கீறணும். இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், மற்ற செமி சர்க்கிள் உண்டு. இதுக்கு சொல்கிற இரட்டை கொம்பு, அதோட காணவ போடணும். இப்போ இது கே, இது கே, இது கே. அடுத்தது கையெண்ணா. கையெண்ணாக்கு